இலக்கிய பெட்டி லிட்டரேச்சர் பாக்ஸ் சார்பாக ஒரு பெரியவன். அவன் இன்னைக்கு பார்க்க போகிற நாவல் வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மீட், ரிட்டன் பை கே ஹரிகுமார், இந்தியன் ஆத்தர், கொச்சினை சேர்ந்தவர். இந்த நாவல் வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பற்றி, ஒரு மூணு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பற்றி எனக்கு கதை. என்னைக்காச்சும் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸோடைய லைஃப்பை பற்றி நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கீங்களா, இன்ஸ்பயர் ஆகியிருக்கீங்களா? கண்டிப்பாக ஒரு செலிபிரிட்டியோட வாழ்க்கை நம்மளை இன்ஸ்பயர் பண்ணோம். ஆப்ராம் லிங்கனோ இல்லை ரஜினிகாந்தோ இல்லை ஷாருக் கானோ இல்லை பில் கேட்ஸோ, இவங்கள மாதிரியான சாதிச்சவங்களுடைய லைஃப் வந்து கண்டிப்பாக நம்மளை இன்ஸ்பயர் பண்ணோம். என்னைக்காச்சும் தோத்தவங்களுடைய லைஃப்பை பற்றி நம்ம யோசிச்சிருக்கோமா? அதை நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுமா, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா? அதை பற்றியான ஒரு நம்ம வந்து மூணு மெயின் கேரக்டர் இருக்காங்க. மூணு, ஒரு மெயின் கேரக்டர் ஜெய் சர்மா அப்படின்னு ஒரு கேரக்டர், அவங்களுக்கு வந்து கிராஃபிக் டிசைனர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை. அந்த ஆசையில் அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறோம், நான் கிராஃபிக் டிசைனர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 12th முடிச்சுட்டு, அவங்க அப்பா இல்லை நீ இன்ஜினியரிங் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்மிஷன் போட்டு விட்டுறாரு. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கிட்டு கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து நிற்கிறான். இன்னொரு கேரக்டர் உசைன் அப்படின்ற ஒரு கேரக்டர், அவர் வந்து டீ கடை வச்சிருக்காரு. அவனுக்கு வந்து ஒரு பையன் இருக்காங்க, ஒரு சின்ன பையன், 10th கிளாஸ் படிக்கிற ஒரு பையன். அவனை வந்து காலேஜில் படிக்க வைக்கணும், பெரிய ஆளாக்கணும் அப்படின்ற ஒரு கனவு இருக்கு. என்னதான் ஒரு வறுமையில் இருந்தாலும், எவ்வளோ ஒரு பாதிப்புகளை ஒரு நடந்தாலும், ஒரு குடும்பத்துக்கு ஒரு கடவுள் மேலே நம்பிக்கை இழக்காத ஒரு கேரக்டர், நல்லா இருக்காரு பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே அடிக்கடி அவங்க வைஃப் கிட்டையும் வந்து பையன்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருப்பார். அவரும் வந்து ஒரு சூழலில் வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற மாதிரியா இருக்கு. இன்னொரு கேரக்டர் சவுத் இந்தியாவில் இருந்து ஒரு கேரக்டர், அந்த ஒரு கேரக்டர் வந்து ஹரிபிரசாத் ஐயர். அவரும் வந்து ஒரு சூழலில் வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இருப்பார். ஸோ இந்த மூணு பேரும் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நிற்கும் போது ஹரிபிரசாதும் ஜெய் சர்மாவும் ஒரு கான்வர்சேஷனில் வந்து ஈடுபட்டு இருப்பாங்க, பேச ஆரம்பிப்பாங்க, பழக ஆரம்பிப்பாங்க. அப்போது வந்து இந்த ஹரிபிரசாத் பேசுகிற விஷயம் வந்து பிடிக்காதுங்க. டிப்பிக்கலாக வந்து சவுத் இந்தியன் பீப்புளை பார்த்தா நார்த் இந்தியனுக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து லைட் ஆத்தர் வந்து தெரிச்சிருப்பாரு. நல்லா அந்த பையன் வந்து விலகி வெளியே போவான், ஆனால் ஹரிபிரசாத் வந்து சொல்லிக்கிட்டே பேசிக்கிட்டே இருப்பார். அப்புறம் ஹரிபிரசாத் வந்து அவருடைய கதையை வந்து சொல்ல ஆரம்பிப்பார். அந்த ஹரிபிரசாத் சொல்கிற கதை வந்து இவருக்கு கனெக்ட் ஆகும், ஜெய் அப்படி அவனுக்கு வந்து கனெக்ட் ஆகும். ஹரிபிரசாதும் வந்து ஒரு ஊர்ல இருந்து வந்து வீட்டை விட்டு ஓடி வந்த ஒரு ஆள் தான், நல்லா ஒரு நடிகன் ஆகணும், சினிமாவில் ஹீரோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு ஓடி வந்து சென்னைக்கு வந்து நிறைய ரிகர்சல் பார்த்து ஆடிஷன் போய் வாழ்க்கையில் தோத்து கடைசியில் ஒரு வேலையில் நான் சாதாரண ஒரு வேலையில் சேர்ந்து மாச சம்பளத்துக்கு வாழ்ந்துட்டு போகிறாரு. அவர் வந்து கடைசியில் இந்த சூழலை போய் இப்போ இந்த நிலைமையில் இருக்கிற வரைக்கும் அவர் அந்த கதையை சொல்லுவார். அந்த கதையை சொன்னோடனே நம்மளும் சரி, நம்ம படிக்கிறவங்களும் சரி, இல்லை ஜெய்யும் சரி, ஜெய்யுடைய கேரக்டராக நம்மளே ரிலேட் பண்ணியிருப்போம். அவன் என்ன யோசிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் வந்து இப்போது என்ன பண்ணுவான், இதுக்கு மேலே வீட்டை விட்டு ஓடி வந்தது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உணர்வானா, இல்லை தொடர்ந்து போயிடுவானா அப்படின்ற மாதிரி நம்ம க்வெஸ்டின் வந்து ஆத்தர் வந்து அழகாக கொடுத்து விட்டுருவாரு. அவனுடைய அந்த லைஃப்பை வந்து இவன் கேட்டோடனே அவனுடைய தாட்ஸ் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். ப்ளஸ் வந்து நிறைய அப்பாவுக்கும் ஒரு பையனுக்கும் எப்படி இருக்கும் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்து கரெக்டாக வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ப்ளஸ் வந்து பேஷன், பேஷன் எவ்வளோ முக்கியம் ஒரு ஆளுக்கு, அது எந்த அளவுக்கு ஒரு ஆளை மாற்றும், காதில் விட்டு கொடுக்க வைக்கும், அப்பாவை வந்து வீட்டை விட்டு வெளியே போக வைக்கும், அப்பாவை சண்டை போட வைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த நாவலில் வந்து கொண்டு வந்திருப்பார். கடைசியில் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அவங்க லைஃபே மாறுற மாதிரி, ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்புறமா கொஞ்சம் ஒரு பக்கம் ஒரு சில பக்கங்கள்லாம் திரும்பினப்புறமா அவங்க மூணு பேரும் லைஃபே மாறுற மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும். அதை பற்றியான ஒரு அழகான ஒரு நாவல் தான் இது. பேஷன், அப்பாவோட அப்பா பையன் ஸ்டோரி, அழகான ஒரு கதை, ஒரு நிறைய பேருக்கு ரீச் ஆகாத ஒரு ஆத்தர் கே ஹரிகுமார்னு சொல்லலாம். இந்த நாவலை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகி, இந்த நாவலுடைய கிளைமேக்ஸை நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி, என்னுடைய ஷார்ட் ஃபிலிம் ஒன்றில் நான் வந்து ஒரு சீக்வன்ஸாக வச்சுருக்கேன் என்னுடைய கிளைமேக்ஸில். அந்தளவுக்கு அழகான ஒரு நாவல். நான் நைட்டு படிக்கும் போது ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்தில் ஃபாஸ்ட்டாக படித்தேன். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும், ஃபாஸ்ட்டாக போகுதுன்னா ஈஸியாக எழுதுனாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. டீட்டெயிலிங்கும் அவ்வளோ அழகாக இருக்கும், நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருப்பாரு. கண்டிப்பாக படிக்க வேண்டிய நாவல், முடிஞ்சால் படிங்க. மீண்டும் ஒரு அழகான நாவலுடைய உங்ககிட்ட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.